இன்னல்ஹம்துலில்லாஹ். பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொய் என்பது அருவருக்கத்தக்க ஒன்று. அதை பேசுவதால் பல்வேறு பாதிப்புகளை நாம் அடைகின்றோம். எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நாம் பொய் பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதை தொடர்ந்து சில சந்தர்ப்பங்களில் பொய் பேசுவதை அனுமதியாக நமக்கு வழங்கியிருக்கிறது, குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் மட்டும். அது என்னென்ன சந்தர்ப்பம் என்று பார்க்கும் பொழுது, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5079வது ஹதீஸில் பார்க்கிறோம், மூன்று சந்தர்ப்பங்களில் பொய் பேசுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அது அல்லாமல் நான்காவதாக பொய் பேசுவது என்பது ஒரு பொதுவான அனுமதியாக இருக்கிறது. முதலில் அந்த மூன்று சந்தர்ப்பங்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். போர் தந்திரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் கருவறுக்கக்கூடிய போர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட நேரத்தில் போர் தந்திரத்தின் ஒரு பகுதியாக பொய் சொல்லுவது மார்க்கத்திலே குற்றம் அல்ல. அந்த நேரத்தில் எதிரிகளிடத்துல, நாங்கள்லாம் இங்கே தான் முகாமிட்டு இருக்கிறோம், நீங்க வந்தீங்கன்னா எங்களை தாக்க முடியும், என்னப்பா அவன்கிட்டயே போய் சொல்ற, இல்லை உண்மையை பேசணும், இப்படி நடக்கக்கூடாது. போர் தந்திரத்தில் பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக, ஏதோ ஒரு காரணத்தால் பகைமை கொண்டு பிரிந்திருக்கக்கூடிய இரு தரப்பாருக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு சமூக உறவை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்லுவது பொய் இல்லை மார்க்கத்தின் பார்வையில். நீங்க தாங்க அவசரப்பட்டுட்டீங்க, அவர் உங்களை பத்தி நல்ல மதிப்புல தான் இருக்காரு, ஆனா நம்ம நிலைமை என்ன தெரியுமா, நான் அப்பவே சொன்னேன் அவன் சரியில்லைன்னு, நீங்க தான் தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மார்க்கம் என்ன சொல்லுகிறது, பிரிந்து விட்டவர்களை சமரசம் செய்து வைக்க பொய் கூட சொல்லுங்கன்னு சொல்லுது. திரும்ப அவங்க சேராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ நாம் தயாராகி இருக்கிறோம். மாறாக மார்க்கம் சொல்லுவது என்ன, பிரிந்து கிடக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைக்க சமரசம் செய்ய பொய் சொன்னால் அது இஸ்லாத்தின் பார்வையில் பொய் அல்ல. மூன்றாவது சந்தர்ப்பமாக, கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவரிடத்திலும் குடும்ப உறவு கெட்டு போகாம அந்த உறவை வலுப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய பொய்கள் பொய்யாகாது மார்க்கத்தில் அனுமதி. அதுக்காக தேவையில்லாத போலி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துடக்கூடாது, அதை பேராபத்தில் கொண்டு போய் விட்டுறோம். உனக்கு நான் ஒரு வீடு வாங்கி தர்றேன், அன்றாட வாழ்க்கை நடத்துவதே கஷ்டமா இருக்கும். மார்க்கம் தான் மனைவிட்ட பொய் சொல்ல சொல்லி இருக்குல்ல, அந்த ஒரு விஷயமே ரெண்டு பேரும் பிரிவதற்கு காரணமாகிவிடும். எது பாதிப்பை ஏற்படுத்தாதோ, பின் விளைவுகளை எது மோசமானதாக ஆக்காதோ, அப்படிப்பட்ட விஷயங்களை கருத்துல வச்சு கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவரிடத்துல பேசக்கூடிய பொய்கள் மார்க்கத்துல பொய்யாக கருதப்படாது. இது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட செய்தி. அது அல்லாம பொதுவான ஒரு அளவுகோல் இருக்குது இஸ்லாத்துல, நிர்பந்தம். ஒரு நெருக்கடியிலே அகப்பட்டு கொண்டோம், ஒரு கடுமையான ஒரு சூழல், அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். உண்மையிலே அது நிர்பந்தமா இருக்கணும், நாம சொல்ற பொய்க்கெல்லாம் நிர்பந்தத்தை துணைக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. உண்மையில் அது நிர்பந்தமாக இருந்தால், நெருக்கடியான ஒரு சூழலாக இருந்தால், குர்ஆன்ல 6 இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். அந்த இடத்தில் பொய் சொன்னால் ஒரு பாதுகாப்பு ஏற்படும், அந்த இடத்தில் பொய் சொன்னால் ஒரு நிம்மதி நிலவும் என்று சூழலை கவனித்து நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் சொல்லக்கூடிய பொய் இஸ்லாத்தில் அனுமதி வழங்கப்பட்ட நான்காவது பொய். இது தவிர மார்க்கத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதி இல்லை, அது ஒரு பெரும் பாவம் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்.